வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. நாட்டில் அமைச்சகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களைப் போன்று போலி இணையதளங்களை உருவாக்கி தனிப்பட்ட தகவல்களை கோரும் கும்பல்களுக்கு எதிராக குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் விழிப்புணர்வோடு இருக்குமாறு உள்துறை அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தெரியாத எண்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 7 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்பதால் பிப்ரவரி மாதம் ஜனவரியை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர் ஜமால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வாகன பதிவு உரிமம் மற்றும் சிறு குழந்தைகளுக்கான அடையாள அட்டை விவகாரங்களுக்கான குவைத் மொபைல் ஐடி செயலியில் கூடுதல் அம்சங்களை பேசி அறிமுகப்படுத்தியுள்ளது. முந்தைய ஓட்டுநர் உரிமம் சமீபத்தில் இருந்தது. மேலும் புதிய அம்சங்களை கண்டறிய தற்போதைய பயன்பாட்டை புதுப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. நகராட்சி விவகாரங்களுக்கான அமைச்சரும் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான முனைவர் ரானா அல் ஃபாரிஸ் விண்ணப்பத்தில் புதிய இணைப்புகளை அறிவித்து குவைத் மொபைல் ஐடி செயலி மூலம் அரசாங்க ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். இந்த மாத இறுதியில் வரும் தேசிய தினம் மற்றும் விடுதலை நாள் விடுமுறையொட்டி அரசு 9 நாள் விடுமுறையை அறிவித்துள்ளதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பயண தேவை அதிகரித்து வருகின்றது. குவைத்திற்கு வெளியேயும் பல்வேறு இடங்களுக்கு விடுமுறையை கழிக்க திட்டமிட்டுள்ளனர். வழக்கம்போல் துருக்கி, சவுதி அரேபியா, ஷர்மல் ஷேக், துபாய், லண்டன், மாலத்தீவுகள், லக்சர் மற்றும் அஸ்வான் வரை உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். விடுமுறை தினங்களை அறிவிக்கப்பட்ட உடனேயே சுற்றுலா முன்பதிவுகளின் வேகம் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேலும் முன்பதிவுகள் தொற்றுநோய்க்கு முந்தைய எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் பயண அலுவலகங்கள் கூட்டமைப்பின் தலைவர் உசேன் அல் சுலைதீன் குவைத்தில் உள்ள நடவடிக்கைகளை தளர்த்துமாறு வலியுறுத்தியுள்ளார். அதில் முதன்மையானது எதிர்மறையான PCR பரிசோதனையை நடத்தும் நிபந்தனையின் பேரில் குவைத் வந்தவுடன் தனிமைப்படுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை நம்பிக்கையுடன் பயணிக்க உதவும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனவரி 2022 1764 வெளிநாட்டினர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதில் 1058 ஆண்கள் மற்றும் 706 பெண்கள் அடங்குவர். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக கைது செய்யப்பட்டு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காப்பீட்டு ஒழுங்குமுறை பிரிவின் சமீபத்திய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு பல்கலைக்கழக பட்டம் இல்லாமல் அவர்களின் வசிப்பிட உரிமத்தை புதுப்பிப்பதற்காக பல நிறுவனங்கள் காப்பீட்டை வழங்க இயலும். காப்பீட்டு கட்டணமாக 500 தினாராகவும் செலவு கட்டணமாக 3 தினார் 500 ஃபீல்ஸ் கூடுதலாக காப்பீட்டுக்கான மொத்த தொகை 503 தினார் 500 ஃபீல்ஸ் செலுத்த வேண்டுமென அமைச்சக செய்திக்குறிப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 430 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 244 ரூபாய் 49 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 652 ரூபாய் 74 காசுகள். இத்துடன் எங்கள் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஸ்டேடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.